தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழ்ந்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அமைச்சரவைக்குள் புதிதாக தொழில்துறை அமைச்சராக என்ட்ரி கொடுத்திருக்கிறார் டி ஆர் பி ராஜா. புதிய நிதியமைச்சராக நியமனமாகியிருக்கிறார் தங்கம் தென்னரசு. அமைச்சரவை மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனிடமிருந்து நிதித்துறை பறிக்கப்பட்டிருப்பதுதான் தமிழக அரசியலில் ஹாட் டாபிக். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோவில் முதல்வர் மு க ஸ்டாலினின் மகனான அமைச்சர் உதயநிதியும் மருமகனான சபரீசனும் 30,000 கோடி ரூபாய் சேர்த்துவிட்டனர் என்று கூறுவது போல் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக பல நாட்களுக்கு இந்த விவகாரம் பற்றி எரிந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாகவும் நிதியமைச்சர் பிடிஆரின் துறை மாற்றம் செய்யப்படலாம் என்ற தகவல்கள் கசிந்தன. ஒருவேளை பிடிஆர் நிதியமைச்சர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டால் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையாகிவிட்டதா என்ற கேள்விகள் திமுக சீனியர்கள் மத்தியில் எழுந்து வந்த நிலையில் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிடிஆர். அவர் வசமிருந்த நிதித்துறை தற்போது தங்கம் தென்னரசுவிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்மிடம் பேசிய அரசியல் பார்வையாளர்கள் வெறும் வாய்க்கு அவல் கொடுத்த கதையாகிவிடும் பிடிஆர் இலாக்கா மாற்றம். வருவாய் பற்றாக்குறை 62,000 கோடி ரூபாயிலிருந்து 30,000 கோடி ரூபாய்க்கு குறைக்கப்பட்டதற்கு பாராட்டு மழை பொழிந்த நிலையிலும் அவர் மாற்றப்பட்டிருப்பது பெரும் விமர்சனங்களுக்கே வழிவகுக்கிறது. இலாக்கா மாற்றத்தை வைத்து ஆடியோ விவகாரம் உண்மை என எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிடுவார்கள் என்கிறார்கள். சமீபத்தில் பிடிஆர் ஆடியோ சர்ச்சையை கிளப்பியது. அதில் உதயநிதியும் சபரீசனும் 30,000 கோடி சம்பாதித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது பழனிவேல் தியாகராஜனை நிதித்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்றியிருக்கின்றனர். இதன் மூலம் இந்த ஆடியோ விவகாரம் மேலும் உண்மையாகிறது என்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன். தொடர்ந்து பேசிய அவர், திமுக ஆட்சியில் நிதித்துறை செயல்பாடுகள் முறையாக இல்லை, பல்வேறு மக்கள் நலப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. ஆகவே நிதித்துறை எப்படி செயல்பட போகிறது என 1,000 கேள்விகளும் இருக்கின்றன. தொழில்துறை அமைச்சராக டி ஆர் பி ராஜா பொறுப்பேற்றிருக்கிறார். குடும்ப அரசியலுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மேலும் திமுகவின் 2 ஆண்டு கால ஆட்சி வேதனையாட்சி, அதன் மீதான விமர்சனங்களை மறைத்திடவே இந்த அமைச்சரவை மாற்றம் என அதிமுக கருதுகிறது. மேலும் புகார்கள் அதிகம் எழுந்திருப்பதால் நாசர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் என பேசி வரும் திமுக இன்னொரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவரை அமைச்சராக நியமித்திருக்க வேண்டும் என கொதிக்கிறார் வைகை செல்வன். இதுகுறித்து பேசிய பாஜக பிரமுகர்கள், பிடிஆரின் 2 ஆடியோக்கள் வெளியானதே இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கு காரணம். திமுகவினரும் பிடிஆரும் ஆடியோ பொய் என்றுதான் சொல்வார்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? குறைந்தபட்சம் தடயவியல் துறை மூலமாவது பொய் என நிரூபிக்கட்டுமே. ஆடியோ விவகாரத்தால் தான் நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் பதவி இறக்கப்பட்டிருப்பதாகவே பார்க்கிறோம் என்கிறார்கள். இதுகுறித்து விளக்கம் கேட்க திமுக செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனிடம் பேசினோம். அமைச்சரவை மாற்றம் என்பது முழுக்க முழுக்க மாண்புமிகு முதலமைச்சரின் பிரத்யேக உரிமை. அமைச்சரவை இலாக்கா மாற்றம் தமிழக நலன் மற்றும் வளர்ச்சியை மையப்படுத்தியதே தவிர எந்த அரசியல் காரணங்களுக்கும் இடமில்லை. பிடிஆர் ஆடியோ வெட்டி ஒட்டப்பட்ட ஒன்று, அது பொய் என அவரை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மெய் என எவராவது நிரூபித்திருக்கின்றனரா? சரி, ஒருவேளை பிடிஆரின் ஆடியோவுக்காக இந்த நடவடிக்கை என்றால் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருப்பாரே. மாறாக தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தொழில்நுட்பத்துறையை வளர்த்திடவும் மேம்படுத்திடவும் தான் அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் நல்ல அனுபவம் பெற்றவரும் கூட. எதிர்க்கட்சிகள் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அவதூறான விஷயங்களை பரப்புகிறார்கள் என்கிறார் அவர்.